ஒன்றிய அரசு இன்றைக்கி நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஓராண்டுக்குரிய நிதிநிலை அறிக்கை இதுக்கு பேர் பொது பட்ஜெட்னு பேர் ஏன்னா இது பொது பட்ஜெட் இல்லை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட் இது ஒரு பொது பட்ஜெட்டு அப்படின்னா நாட்டிலுள்ள அனைத்து மாநிலங்களுடைய நலனையும் பிரதிபலிப்பதாக இருப்பது தான் பொது பட்ஜெட் அதே போல் அனைத்து மக்களுடைய நலன்களையும் பிரதிபலிப்பதாக தான் பொது பட்ஜெட்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டு எடுத்தடுப்புலேயே அப்படி கிடையாது மாறாக மோடி அவர்கள் இப்போ ஏற்கனவே பிஜேபி ஆட்சின்னு சொல்லுவாங்க பாஜக ஆட்சின்னு சொல்லுவாங்க கம்பீரமாக இப்போ பாஜக ஆட்சி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னா அது சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி இருக்கிற ஆட்சி அவங்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரினார்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று நிராகரிக்கப்பட்டது அந்த மாதிரி வழங்குவதற்கான விதிமுறைகளின்படி வழங்க இயலாது அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அப்படி அறிவிச்சிட்டு மாறாக நிதிகளை அவர்கள் என்னென்ன ரெண்டு மாநிலத்திலையும் ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் எதற்கெல்லாம் நிதி தேவை என கேட்டார்களோ அந்த நிதி முழுமையாக வழங்கப்பட்டு இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு ஒரு மிக மிக முக்கியமான மாநிலம் எட்டு எற்றரை கோடி மக்களை கொண்ட மாநிலம் இந்த மாநிலம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு வகையிலையும் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த தமிழ்நாடுங்கிற பேரை கூட இடம்பெற பெறலை அப்படிங்கிறது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது குறிப்பாக பதினோரு லட்சம் கோடி ரூபா வெள்ள நிவாரண நிதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு லட்சம் கோடி அந்த பதினோரு லட்சம் கோடியில் பதினோரு ரூபாய் கூட தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கலை ஏற்கனவே தமிழ்நாடு இயற்கை சீற்றத்தின் காரணமாக புயல் மழை வெள்ளத்தின் காரணமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த பாதிக்கப்பட்டதற்குரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் தமிழ்நாடு அரசாங்கம் கோரிக்கை வைத்தது முதலமைச்சரே நேரடியாக சென்று கோரிக்கை வைத்தார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்களுடைய தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்குள் அங்கம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சென்று உள்துறை அமைச்சரை பிரதமரை இவர்கள் எல்லாம் நிதியமைச்சரெல்லாம் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தார்கள் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார்கள் தெரிவித்து வருடக்கணக்கில் ஆகிவிட்டது எந்த பரிசீலனையும் இல்லை ரூபாய் கூட ஒதுக்கவில்லை ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட்டாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் நம்முடைய பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே பத்திரிகையாளரிடத்தில் பேசுகிற பொழுது ரொம்ப நல்ல மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் தேர்தலில் எதிரும்புதிரமாக இருந்தோம் அது முடிந்து போய்விட்டது இப்பொழுது நாட்டு மக்கள் நம்மளை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நாம் கட்சி சார்பாக செயல்படக்கூடாது நாட்டு நலன் கருதி நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று நல்ல உபதேசங்களை செய்திருக்கிறார் உபதேசங்களை செய்தபொழுது சரி இனிமே இவர் ஒரு நடுநிலையோடு நடப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவருடைய பேட்டிக்கும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது அதே மாதிரி வருமான வரியில் செலுத்துவதில் பெரிய சலுகை அளிக்கப்பட்டதாக பூதகரமாக சொல்லப்படுகிறது பெரிய சலுகையெல்லாம் ஒன்றும் வழங்கிடல இதுவரைக்கும் இருபதனாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வரை வருமான வரி சலுகை இருந்தது இப்பொழுது அது இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது நாலாயிரத்தி இரநூறுபா கூடுதல் தவிர பெரிய அளவுக்கு வரி சலுகையெல்லாம் அதில் செய்யப்படலை கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகை செய்கிறாங்க ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் மேலும் ஐந்து சதம் அவர்களுக்கு வரி குறைப்பு செய்யப்படுவது மட்டுமல்ல நிலம் கையகப்படுத்தி அவர்கள் கொடுப்பது தொழிலாளருடைய உரிமையை பறிப்பது அவர்களுக்கு தேவையான முதலீடுகளை வழங்குவது வங்கிகளின் மூலமாக நிதி முதலீடுகளை வழங்குவது போன்று கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை செய்கிறார்கள் அதே நேரத்தில் நாட்டில் வாழுகிற மக்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயிகள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஒன்றும் பெரிய பரம ரகசியமெல்லாம் கிடையாது ஏறத்தாழ எழுபது சதவீத மக்கள் இருக்கிறாங்க அந்த எழுபது சதவீத மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் மூன்று சட்டங்களை கடந்த காலத்தில் நிறைவேற்றியது அதை எதிர்த்து அனைத்து கட்சிகளையும் இந்த சட்டம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டமே தவிர விவசாயிகளுக்கு நன்மை பயக்காது என்று சொன்னதை அரசு காது கொடுத்து கேட்கலை நாங்கள் நிறைவேற்றிய சட்டத்தில் கமா புஸ்டாப்பை கூட திருத்த மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் விவசாயிகள் ஏறத்தாழ பதிமூன்று மாத காலம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் டெல்லியிலிருந்து போராடினார்கள் கடும் குளிரில் போராடினார்கள் கடும் மலையில் போராடினார்கள் கடும் வெப்பத்தில் போராடினார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் உலகத்தையே முடிக்கிய முடக்கிய கொரோனா காலத்தில் கூட விவசாயிகள் போராடினார்கள் ஏறத்தாழ எழுபதாயிரம் விவசாயிகள் செத்து மடிந்தார்கள் அதற்கு பிறகு அந்த மூன்று சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டது அவ்வாறு திரும்ப பெறப்படுகிற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருளுக்கு விலை நிர்ணய சட்டம் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் வாபஸ் வாங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது இந்த பட்ஜெட்டில் அது குறித்து ஒரு வார்த்தைகளும் கூட கிடையாது விவசாயிகளுக்கு நன்மை வகிக்கிற எந்த வார்த்தைகளும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் பத்து லட்சம் கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டுகிற திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த பத்து லட்சம் கோடியில் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்குகிற நிதி ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி தான் பாக்கி தொகை முழுவதும் மாநில அரசு தலையில் விழுகிறது மாநில அரசு கையிலேருந்து போட்டு தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது அதே மாதிரி வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் கடந்த காலத்தில் தேர்தல் பரப்பொருளாக அது முக்கிய ஒரு விவாதப் பொருளாகவும் இருந்தது ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு இருபது லட்சம் பேருக்கு பயிற்சி அளிக்கப்படும் அதாவது ஆண்டுக்கு நான்கு லட்சம் பேருக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லலை இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது மொத்தத்தில் தன்னை ஆதரிக்காத மாநிலங்கள் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சியை வெற்றி பெற செய்யவில்லை என்பதற்காகவே தமிழ்நாட்டை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது நேற்று கூட பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை கோவையில் பேட்டியளிக்கிற பொழுது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்குன்னு ஒரு சொல்லி இன்றைக்கி பேப்பர்லாம் வந்திருக்குது இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை ரூவா ஒதுக்கிறது ரெண்டாவது விஷயமாக இருக்கட்டும் தமிழ்நாடு என்கிற பேரை தவறி கூட எந்த ஒரு இடத்திலும் உச்சரிக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம் மொத்தத்தில் ஒரு பாகுபாடு அந்த மோடி அரசாங்கம் கடந்த காலத்தில் என்ன அணுகுமுறையை மேற்கொண்டார்களோ அதே அணுகுமுறையை அந்த வெறுப்பு அரசியலைத்தான் இப்பொழுதும் மேற்கொள்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல அதே மிக முக்கியமான ஒரு துறை ரயில்வே துறை அது எந்த கடந்த சில வருடங்களாகவே ரயில்வே துறையில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரயில்வேக்கு என்று தனி பட்ஜெட் போடப்பட்டது தனி நிதிநிலை அறிக்கை ஆண்டுதோறும் வைக்கப்பட்டது இவர்கள் ஆட்சியில் அந்த தனி பட்ஜெட் என்பது பொது பட்ஜெட்டை சேர்த்தாங்க ஆனால் இந்த பொது பட்ஜெட்ல நீங்கள் குறிப்பிடுவதை போல ரயில்வே குறித்து எதுவும் குறிப்பிடவும் இல்லை இங்க தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு மாநில அரசு பங்களிப்புன்னு ரெண்டு வகையாக இருக்கிறது இதுவரையில் அந்த பங்களிப்பையும் செலுத்தவில்லை புதிய மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்குவதற்கு கோவை போன்ற இடங்களில் சென்னை இலங்கை தாம்பரம் போன்ற இடங்களில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்குது அது குறித்தும் பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடவில்லை சந்திரபாபு நாயுடு கனவு திட்டம் அந்த அது குறித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் வந்து இந்த ஏடிஎம் மிஷனா இந்த திட்டத்தை வந்து சந்திரபாபு நாயுடு பயன்படுத்திக்கிறாருன்னு விமர்சனம் வச்சிருந்தாரு ஆனா இன்றைய தினம் அந்த திட்டத்துக்கு தேவையான முழு நிதியும் அரசு ஒதுக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இது எப்படி இது எப்படி பார்க்க இல்லை இப்போ இது பார்க்குறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் இந்த ஆட்சி அப்போ இந்த அவர்கள் ரெண்டு பேரையும் மனங்குளிர வைப்பது எப்படிங்கிறது அந்த இந்த பட்ஜெட்டில் இருக்கிற விஷயம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் சந்தோஷப்பட்டா போகிறோம் வேறு யாரை பற்றியும் இந்த அரசாங்கத்திற்கு கவலை இல்லை ஏன்னா அந்த ஆட்சி நீடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தயவு தேவை அந்த தயவை பெற வேண்டும் என்பதற்காக மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியெல்லாம் ஒட்டு சேர்த்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வழங்கப்படுகிறது அந்த மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதை நாம் குறை கூறவில்லை எவ்வளவு நாள் நிதி ஒதுக்கட்டும் ஆனால் அதே நேரத்தில் மற்ற மாநிலங்கள் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் வைக்கிற வேலையை தான் மோடி அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது அவ்வாறு செய்வது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்படுவது அதாவது புறக்கணிப்பது இது பல விஷயங்கள் பல பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கும் இது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் தமிழ்நாட்டு திட்டங்களை ஏற்க மாட்டோம் தமிழ்நாட்டை நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம் என்று தொடர்ந்து மத்திய அரசாங்கம் தனது கொள்கையை பின்பற்றினால் தமிழ்நாடு ஏன் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுமா இல்லாதா அத்தகைய கேள்வியை உருவாக்க முயற்சிகளை செய்கிறார்கள் அப்படி பேசினா அது தேச துரோக செயல் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று குற்றம் சுமத்துவார்கள் ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்தியாவோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு பெரிய மாநிலம் ஏறத்தாழ எட்டு எட்டரை கோடி மக்களை கொண்ட ஒரு மாநிலம் ஒரு வளர்ச்சி பெற்று வரக்கூடிய மாநிலம் இப்போ மற்ற மாநிலங்கள்லம்மா இது கிடையாது சாலை வசதியாக இருக்கட்டும் மருத்துவத்துறையில் இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் பல்வேறு துறைகளில் முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய முன்னேறிய மாநிலம் இது மேலும் முன்னேற வேண்டாம் மேலும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கத்தினுடைய நிதியில் மட்டுமே செயல்படுத்திட முடியாது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி என்பது கட்டாயம் தேவை நிதி என்பது அவருடைய பணம் அல்ல மோடியினுடைய சொந்த பணம் அல்ல அல்லது பாஜகவின் பணம் அல்ல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய பணம் ஜிஎஸ்டி வரியை தமிழ்நாடு தம ஜிஎஸ்டி வரியை பொறுத்த மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களை காட்டிலும் கூடுதலாக செலுத்துக செலுத்தக்கூடிய மாநிலம் அதற்கு வாய்ப்புள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆனால் அந்த தமிழ்நாட்டை நாங்கள் புறக்கணிப்போம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்பது அது என்ன வகை ஜனநாயகம் என்பதுதான் நம்முடைய கேள்வி நன்றி